நாள்தோறும் இந்த சமூகத்துல பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா சில சம்பவங்கள் நெஞ்சையே பதற வைக்கும். அப்படியான ஒரு கொடூர சம்பவம் வேலூர் மாவட்டத்துல அரங்கேறியிருக்கு. 15 வயது சிறுமி குளிக்கிறத வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி பணம் கேட்டது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க மூன்று இளைஞர்கள். உயிருக்கு போராடிய நிலையில சிறுமி அளிச்ச வாக்கு மூலம் தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. வேலூர் அடுத்த துத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி அவரது குடும்பத்தோடு வசித்து வந்திருக்கிறார். சிறுமியின் தந்தை தச்சு வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்திருக்கிறார் அந்த சிறுமி. அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் அவரது உடலில் எரிந்த தீயை அணைத்து அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். உடலில் 90% தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுமியிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். தான் ஏன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தேன் என அந்த சிறுமி அளித்த மரண வாக்கு மூலம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. துத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 19 வயதான கணபதி, அவரது நண்பர்கள் 22 வயதான ஆகாஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய மூன்று பேரும் சிறுமியின் வீட்டருகே உள்ள காலி மைதானத்தில் மது அறிந்துவிட்டு அப்பகுதியில் உலாவுவது வழக்கம். அப்படி கடந்த ஜனவரி மாதம் மூவரும் இதேபோல் மது அறிந்துவிட்டு அப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளனர். அதனை சிறுமியின் சித்தப்பா கண்டித்திருக்கிறார். அதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அவரை பழிவாங்க வேண்டுமென நினைத்து சிறுமியை நூதனமாக மிரட்டத் தொடங்கியுள்ளனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சிறுமி பள்ளிக்கு செல்லும் வழியில் வாலிபர்கள் 4 பேர் வழிமறித்து சிறுமியின் கையை பிளேடால் வெட்டியுள்ளனர். அப்போது சிறுமியை பிளேடால் வெட்டிய கும்பலை கைது செய்ய வேண்டுமென்று மாதர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வைத்தனர். ஆனால் அந்த வழக்கில் வடமாநில இளைஞர்கள் தொடர்பு படுத்தி போலீசார் கிடப்பில் போட்டனர். போகும்போது ரெண்டு பசங்க மிரட்டி பிளேட் ஆக்கிச்சு. அவங்க அதுக்காக போய் கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுத்தாக்கா அவங்க வந்து சரியான நடவடிக்கை இல்லை. அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அது போய் கேட்டாக்கா சரியான பதில் சொல்லவில்லை. எங்களுக்கு எங்கள் பசங்க நடந்தது மற்றவங்க யாரும் நடக்கூடாது போல. இதுதான் நாங்கள் வந்து ரொம்ப தூக்கிறது. அரசியலாக இருந்தால் அவனை அவனை வெளியே எடுத்துட்டு பாருங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவும் வளர்ந்துச்சுனால அவங்க வந்து அரசியல் மூலியமாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி இது பண்ணுறாங்க. அதை வந்து சரியான நடவடிக்கை மாட்டேறாங்க. நம்ம பண்ணியாக நம்ம பொண்ணு வந்து மற்றவங்க ஆகக்கூடாது. இந்த நிலையில்தான் சிறுமி குளியல் அறையில் குளிக்கும் போது அவருக்கு தெரியாமல் அதனை வீடியோ எடுத்துள்ளனர் அந்த மூன்று கைவர்கள். அந்த வீடியோவை சிறுமியிடம் காண்பித்து நாங்கள் சொல்லும்படி எல்லாம் கேட்கவில்லை என்றால் இந்த வீடியோவை இணையதளத்தில் வெளியிடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். மேலும் அவர்கள் நினைத்த இடங்களுக்கெல்லாம் சிறுமியை வரவழைத்து துன்புறுத்தியுள்ளனர். மேலும் 5000 ரூபாய் பணம் கொடுத்தால் வீடியோவை அழித்து விடுகிறேன் என சிறுமியிடம் கணபதி கூறியிருக்கிறார். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் சிறுமி வீட்டில் பணம் கேட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் பணம் எதற்காக கேட்கிறார் என துருவி துருவி கேட்டுள்ளனர். உண்மையை பெற்றோர்களிடம் மறைக்க முடியாத சிறுமி நடந்த சம்பவம் குறித்து அவர்களிடம் சொல்லியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த குடும்பத்தினர் இளைஞர்களை அழைத்து பேசியுள்ளனர். ஆனால் அந்த இளைஞர்களோ கொஞ்சமும் பயப்படாமல் 5000 ரூபாய் பணத்தை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் வீடியோவை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என சிறுமியின் குடும்பத்தையே மிரட்டியிருக்கிறார். இதனால் மேலும் கவலைக்குள்ளான சிறுமியை மீண்டும் கணபதி ஒரு இடத்திற்கு வர சொல்லியிருக்கிறார். அப்போது சிறுமி அவரிடமிருந்த செல்போனை பிடுங்கி அதிலிருந்த வீடியோவை அளித்திருக்கிறார். ஆனால் அதற்கு கொஞ்சமும் பதட்டப்படாத கணபதி அந்த வீடியோவை தனது நண்பர்களுக்கும் பகிர்ந்திருப்பதாக கூறி சிறுமியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார். இதனால் செய்வதறியாது திகைத்து அங்கிருந்து தப்ப முயன்ற சிறுமியை கணபதி மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து துடிக்க துடிக்க பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர்.
தன்னை பாலியல் ரீதியில் துன்புறுத்தி வந்ததாலும் வீடியோவை நண்பர்கள் வட்டாரத்தில் பரப்பியதாலும் வேறு வழியின்றி தற்கொலைக்கு முயன்றதாக சிறுமி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் அவர்களின் மொபைல் போனில் சிறுமியின் வீடியோ மட்டுமின்றி பல பெண்கள் குளிப்பதை படம் எடுத்து வைத்திருப்பதாகவும் அதில் ஒரு பாட்டி குளிக்கும் காட்சியும் இருந்ததாகவும் சிறுமி கூறியுள்ளார். இதன் மூலம் பல பெண்களின் அந்தரங்க வீடியோ எடுத்து இதே போல் பல பெண்களை மிரட்டி பணம் பறித்து வருவது தெரிகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சிறுமியை பிளேடால் வெட்டிய போது கொடுக்கப்பட்ட புகாரின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் சிறுமிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என மாதர் சங்க நிர்வாகிகள் கூறுகின்றனர். மேலும் இதில் சில அரசியல் புள்ளிகளின் தலையீடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே போலீசார் சிறுமி கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததோடு உங்கள் மகளை ஒழுங்காக வளர்க்க பாருங்கள் என்று சிறுமியின் குடும்பத்தாரை மிரட்டிவிட்டு சென்றுள்ளனர். போகும்போது வழி மறைச்சு பிளேட்ல கத்தி அப்பிட்டாங்கன்னு நாங்க எங்க பாப்பா அது வந்து சொல்லி ஹாஸ்பிட்டல் அடுக்குமாரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சேர்த்து விசாரணை போலீஸ்ல இருக்காரு விசாரணை பண்ணாங்க. பையனை எங்க பாப்பா அடையாள காமிச்சிச்சு. ரெண்டு பேர்ல ஒருத்தனை மட்டும் காமிச்சிச்சு. ஆனா அந்த பையனை வந்து சரியா தண்டனை கொடுக்கல. அந்த பையனை இப்ப விட்டதுனால இப்ப என் திரும்பி மறுபடியும் இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணி இப்ப உயிரே போயிடுச்சு என் பொண்ணுக்கு. ஆனா என் பொண்ணுக்கு இது பண்ணி ஃபர்ஸ்டே நடவடிக்கை எடுத்திருந்தா இது மாதிரி ஆயிருக்காரு. இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து குற்றவாளிகள் 3 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். வன்கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த சிறுமி தன்னை தானே எரித்துக் கொண்டது மட்டும் இல்லாம குற்றவாளிகளுக்கும் தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இனி தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் நடக்க கூடாதுன்றதுதான் அனைவரது எண்ணமா இருக்குது.